ஹலோ. ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா ஒண்ணும் இல்லையா, ஒரு சின்ன ஒருத்தர் வந்து பேசிட்டு வந்து இருக்கும்போது ஒரு ஆன்மீக பிரச்சனை இன்னைக்கு ஒருத்தர் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த. கொஞ்சம் சத்தமா பேச. ஹலோ ஹலோ ஐயா, இன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த ஐயா. சரி, அங்க வந்து ஒரு ஆன்மீக சப்ஜெக்டா போயிடுச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு டாபிக்ல. இல்ல எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், ரெண்டே ரெண்டு இதுதான். அதாவது அவர் அந்த ராஜவேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னாக்க, ஒரு இறந்த நிலையில ஒருத்தர் வந்து இறந்துட்டா கூட அவரால் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையாது. ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னாக்க அவரை திருப்பி நம்ம உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இறந்தவரை உயிர்ப்பிக்கிறவர் யாரு, யாரால உயிர்ப்பிக்க முடியும் சொல்றாரு? அதாவது அந்த ராஜவேந்திரா அவர் வந்து உயிர்ப்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆமா, அவருடைய சரித்திரத்துல அப்படி எல்லாம் வருது. ஆமா, அது அது என்ன, அதோட உண்மையா இல்ல அதை நம்ம எப்படி எடுத்துக்கோ? அதுக்கு கொண்டு அவருக்கு இயற்கையில அப்படி ஒரு இடம் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கும் இயற்கையினுடைய அனுமதியோட தான் பண்ண முடியும் அவங்களா. ஏன்னா எல்லாருக்குமே இப்ப நாம வந்து இறைவனுடைய ஒரு பகுதி தானே நாமளும். அதனால இறைவனுக்குள்ள சக்தி எல்லாமே நமக்கும் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்துறதா வேண்டாமா, சிலதெல்லாம் வந்து எல்லாம் எல்லைக்கு உட்பட்டது. ஏதோ விதிப்படி சிலதெல்லாம் நடக்கணும்னுட்டு இருந்தா அவங்க நடத்தி காட்டுவாங்க. ஆனா இயற்கையை மீறி செஞ்சாங்கன்னா அது சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடும். அதனால இயற்கைக்கு, இயற்கை விதி முறைக்கு கட்டுப்பட்டு அவங்க எதுவும் செய்யணும்னா செய்யலாம். அவங்களுக்கு இயற்கை அனுமதி கொடுத்துருந்தா அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா அவங்களால முடியும், முடிஞ்சாலுமே கூட அனுமதி கொடுத்தா தான் செய்வாங்க. இயற்கை அனுமதி கொடுக்கலன்னா அவங்களால முடிஞ்சாலும் கூட செய்ய மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் யோக சித்திகள். யோக சித்திகள்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது, எல்லைக்கு உட்பட்டது. அதெல்லாம் வந்து அந்த காலத்து ஆட்கள், அந்த காலத்து அவங்க இருக்கிற ஆட்கள் திருமாக்கள், அதெல்லாம். ஆமா, அது வேற, இது வேற. மதுரைக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் அவரு சில சக்திகள் எல்லாம் உள்ளவர் போல தருது. அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, நான் என்னுடைய சக்தினால யாருக்கெல்லாம என்னெல்லாம பண்ணினேன், ஆனா என் பொண்டாட்டி பிள்ளைகள் பட்டினி கிடக்குறாங்க, அவங்களுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியலங்கிறாரு. அப்போ அதெல்லாம் சிலதுகள் வந்து சிலதுதான் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆமா, அவங்களுக்கு அவங்க எல்லைக்கு உட்பட்டதுதான் பண்ண முடியும். அடுத்தவங்களுக்கு கூட சிலதெல்லாம் பண்ண முடியும், தனக்கு சிலதெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இது கூட பாத்தீங்கன்னாக்கா ராஜவேந்திர கூட அடுத்தவனை வேணா உயிர்ப்பிக்கலாம், ஆனா அவர் அவரு வந்து பண்ண முடியாது. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே யோகா ப்ராசஸ். ஆமா, யாருமே அந்த மாதிரி சக்தி உள்ளவங்க யாருமே அத வந்து, இந்த சக்தி உள்ளவங்களுமே அதை பிரைஸ் பண்ணி சொல்லல. அந்த சக்தி உள்ளவங்களுமே அதை பிரைஸ் பண்ணி சொல்லல, அதெல்லாம் வேண்டான்னு தான் அவங்க சொல்றாங்க. உயர்ந்தது. இது வந்து அதுக்கு கீழே உள்ளதுதான். இதெல்லாம் வந்து சில சக்திகள் நல்லதான், அது முக்தி நல்ல கிடையாது. முக்தி வேற, சக்தி வேற. இயற்கையில சில இடம் இருந்தா தான் பண்ண முடியும். இந்த இயற்கையை மீறி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துடும்.
பண்றவங்களுக்கே பிரச்சனை வந்து செய்ய முடியும், அவங்க செஞ்சுட்டு இவங்களே செத்து போயிடுவாங்க ஒரு அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி யோகா ப்ராசஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். முக்தியும் ஞானமும்ங்கிறது அதோட உயர்ந்தது, அதனால உயர்ந்தது எல்லாருக்கும் நல்லது, அதுதான் நம்ம பண்ணணும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்படி சக்தியே உள்ளவங்க சக்தி பிரயோகம் பண்றவங்க கூட தன்னுடைய சக்தியை வேறுவா சொல்ல மாட்டாங்க, இது ஏதோ வேண்டாத வேலைங்கதான் அவங்களே சொல்லுவாங்க. யாருமே வந்து என்னை மாதிரி நீங்களும் சக்தி அடையணும்னு சொல்லி யாருமே அட்வைஸ் பண்ணதே கிடையாது. முக்தி அடையுங்க ஞானம் அடையுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே இப்போ உபதேசம் பண்ணுவாங்களுடைய, சக்தி அடையுங்கன்னு சொல்லி யாருமே சொன்னது இல்லை. இல்லை அது வந்து தேவையில்லாததானே. இப்போ நீங்க வந்து ஒரு பசிச்சா உங்களுக்கு நீங்க வந்து ஒரு உணவு சம்பாதிச்சீங்கன்னா நீங்க உங்க நீங்க சாப்பிட்றதுக்கு சம்பாதிச்சு நீங்க பண்ணா கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்க பசிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு. நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தவங்க பசிக்கு மட்டும்தான் உணவு பண்ண முடியும், உங்களுக்கு சாப்பிட முடியாதுன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப நீங்க காலையில இருந்து உங்களுக்கு பிடிக்காத உணவை சமைச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க சாப்பிடாத உணவை சமைச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி யாராவது உணவு சமைப்பாங்களா? நான் இவங்க சமைக்கும்போது நினைச்சேன்னா தான் சாப்பிடலாம்னு நினைச்சுதான் சமைக்கிறாங்க, ஆனா அவங்களால சாப்பிட முடியாது. அத எதுக்கு இந்த கேள்வி நான் கேக்குறேன் ஐயா? இப்போ ஒருவரால் அந்த உயிர் தூங்க முடியாதுல வந்து எவ்வளவோ பேர் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க அவங்கள வந்து இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் உயிர்ப்பிக்கிற வேலையில அந்த மாதிரி இருந்தாங்க, உங்களுக்கு அதனால உலகத்துக்கு ஒரு வந்து நன்மை செய்ய முடியும் அந்த மாதிரி இல்ல? இவங்க உயிர் போயிருங்களா? அவங்க உயிர் கொடுத்த உடனே ஒரு உயிர் இவங்க ஒரு உயிர் போயிடும். ஓ அப்படியா? இப்ப வந்து ராஜேந்திரர் என்ன பாத்தீங்கன்னாக்க அந்த உயிர் அவர் அங்க கொடுத்துட்டாருனாக்க இவர் வந்து மரணம் அடைஞ்சாரு. இல்ல இவருன்னா இவரு இவருடைய அந்த இவருடைய விதிப்படி இவரு உயிர் கொடுக்கணும்னுட்டு இருந்திருக்கு, அதனால கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் இவரால உயிர் பெறணும்னுட்டு ஒரு விதிப்படி இருந்ததுன்னா கொடுக்கலாம், அந்த விதியினுடைய அனுமதி இருந்ததுன்னா செய்யலாம். அவருக்கு மரணம் தான் சொல்லும் பொழுது அந்த மரணத்தை மாத்துறதுக்கு யாராலுக்கும் சக்தி கிடையாது. அப்படி இவங்க சக்தி வச்சு மாத்தினாங்கன்னு சொன்னா அதுக்கு இவங்களுடைய பலன் இவங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அந்த பலன் வந்து அந்த மாத்தினவருக்கு போயிடும், அவரோட பனிஷ்மெண்ட் மாதிரி போயிடும். இவருக்கு வந்து இவர் வந்து மரணம் அடைஞ்சாலும் இவரால் தன்னாலையும் உயிர்த்துக்க முடியாது அவ்வளவுதான். இவருக்கு யார் மரணம் அடைஞ்சா? இப்போ ராஜேந்திர சுவாமி வந்து ஒருத்தருக்கு உயிர் வந்து வந்து இது பண்றாரு. ஆமா ஆமா, அந்த ப்ராசஸ் அவருக்கு கொடுத்தாருனாக்க இவர் வந்து தன்னுடைய இதுல இருந்து உள்ள இறங்கிடுறாரு. யாரு? மற்றபடி சும்மா போய் போன உயிரை திரும்பி கொண்டு வரலாம். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. இல்ல அதான் அப்படிதான் இல்லன்னா அது சரியில்லை. எல்லாருமே அது வந்து பழிச்சு சொல்ற காரணம் அதுதானே, இந்த சக்திகளை வந்து பழிச்சு சொல்ற காரணமே அதுதான். எல்லாமே யோகா ப்ராசஸ், யோகா ப்ராசஸ். அதே மாதிரியே இப்போ ஒருத்தர் ஆனா இது கூட எப்படினாக்க ஒண்ணு வந்து தன்னால பண்ண ஒரு ஒண்ண வந்து கையில பிடிச்சுக்கிட்டு பண்றதுதான் இது கூட. கையில பிடிச்சுக்கிடுறதுன்னா அதாவது என்னன்னா இவரு நான் ஒண்ணு அடைகிறேன் என்னால முடியும் பண்றேன் செய்யறது ஒரு இதை ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டுதான் அவங்க வந்து அடுத்ததுக்கு இறங்குறாங்க. கையில எடுத்துக்கிடுறாங்க, பட் எடுத்தாலும் அது தப்பா. இப்ப நீங்க வந்து கையில எடுத்துட்டு நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம ஒரு லாபத்தை கையில எடுத்துதான் பண்றோம், அது நீங்க பண்ணலாம், அது பெர்மிட்டடு. இது வந்து உங்க அமானுஷ்யத்தை எல்லாம் பயன்படுத்தி உங்களோட சக்தி எல்லாம் பயன்படுத்தி பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாது. ஆனா உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு ப்ராசஸ்ல நீங்க இறங்கிடுறீங்க, தடை செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸ்ல நீங்க இறங்கிடுறீங்க.
அப்போ நீங்க இப்ப வந்து ஒருத்தருக்கு உதவி பண்றாருன்னு சொன்னா உங்க பணத்தை எடுத்து நீங்க உதவி பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறவர்கிட்ட பிடிங்க இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது தப்பு இல்ல. அந்த மாதிரி அதே மாதிரிதான் இப்போ இவர் பாத்தீங்கன்னா ராகவேந்திர அவர் பாத்தீங்கன்னாக்க அவருடைய சக்தியை வந்து இப்படி பயன்படுத்திறாரு அவ்வளவுதான். ஆமா, அதாவது வந்து அவருக்கு வந்து இப்ப ஒன்னும் பிரச்சனை ஆகலன்னு சொல்லி சொன்னா அவரு ஒருத்தர் குணமாக்குனாரு சொன்னா இயற்கைப்படி அவருக்கு அந்த நேரத்துல குணமாகணுட்டு இருந்திருக்கு. இவர் மூலமாக குணமாகணும்னு கூட விதி இருந்திருக்கு, இருந்ததுனால குணமாயிருக்கு. அதாவது அந்த உயிர் போனா கூட திருப்பியும் இறந்து போனாலும் திருப்பி அவர் உயிர்த்து கொண்டு வராரு. ஆமா, அந்த அந்த ஒரு விதி அவருடைய இதுல இருந்திருக்கு, அவருக்கு இருந்தனால அவ்வளவுதான். ஆமா, அப்படி இல்லன்னு சொன்னா இவருக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படி விதி அப்படி உயிர்ப்பிச்சு கொடுத்தானா இவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அவருக்கும் விதிப்படி இந்த டைம்ல உயிரை உடனே அவருக்கு ஒரு எண்ணம், அவருக்கு ஒரு விதி இருக்கிறதுனால அந்த விதிப்படி அவர் உயிரை பிரிச்சுக்கிட்டாரு. அவரும் விதி அந்த டைம்லதான் பிரிக்கிறாரு. அவரும் டைமை மீறி பிரிக்கல, அவரும் விதிப்படி எப்ப மரணம் அடையணும்னு அவருக்கு நிர்ணயிக்கப்படுது. அந்த டைம்ல உயிரை பிரிச்சுக்கிட்டாரு. இல்ல அது ஆமா, உயிரை பிரிச்சது யோகா ப்ராசஸ்ல பிரிக்கிறாரு. ஆனா விதிங்கிறது யோகா ப்ராசஸ் கிடையாது. விதிங்கிறது இயற்கை யோகா ப்ராசஸ் கிடையாது. அதுக்காக இவர் உயிரை பிரிச்சுக்கிட்டு ஜீவசமாதி அடையணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறது வந்து அது ஒரு யோகா ப்ராசஸ். யோகா ப்ராசஸ் தான். அதாவது இது யாருக்காவது ஒருத்தவங்க விதி அந்த அவங்களே அந்த அது அதாவது எப்படி எடுத்துக்கிறதுன்றதான் எனக்கு கொஞ்சம். இந்த ராகவேந்திரா வந்து நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அந்த விதியில இடம் இருக்கு. ஆமா, அவருடைய பிறப்புல அந்த வந்து இடம் இருக்கு. இருக்கு. இது மாதிரி எல்லாராலையும் அந்த மாதிரி எல்லாம் வந்து முடியாது. ஆமா ஆமா ஆமா, இல்ல எல்லா யாரும் பண்ணனாங்கன்னா மீறி பண்ணலாம். பண்றக்கூடிய சக்தியை நம்ம அடையலாம். அடைஞ்சானா அது நமக்கு பனிஷ்மெண்டா வரும். அதுல அது குறிக்கிட்ட மாதிரி வரும். அதாவது பனிஷ்மெண்டா வரும்ன்றது எப்படி அது வந்து இல்ல சிலவங்களுக்கு அப்படி ஆயுர்வேதில அப்படி இந்த இதெல்லாம் தேவையில்லாத குணப்படுத்திட்டானா உங்களுக்கு அந்த நோய் வந்துடும். அப்படி நிறைய பேருக்கு அப்படி வந்துருக்கலாம். இப்போ இவர் இன்னொருத்தர் ஒருத்தர் நோயை குணப்படுத்திட்டான்னு சொன்னா அந்த நோய் இவருக்கு வந்துடும். ஓ, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த வந்து கர்மால சேர்ந்துருக்காரு. ஆமா, அதுதான் ஒருத்தர் சொன்னாரு. இது என்ன உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அடுத்தது இல்லையா, இப்ப வந்து சில பேர் வந்து காட்டுல போய் உட்கார்ந்து தவம் பண்றாங்க இல்லையா, இறைவன் நானும் ஒண்ணு அப்படின்னு பெரிய பெரிய முனிவர்கள் அதெல்லாம் இந்த காட்டுல போய் மக்கள் நடமாட்டம் இல்லாம எங்கேயாவது தாக்குதல் பண்றாங்க. அது அது அதுக்கு ஒரு யோகா ப்ராசஸ். ஆமா ஆமா, தவங்கிறது நீங்க காட்டுல பண்ணாலும் சரி வீட்டுல பண்ணாலும் சரி தியானம் பண்ணி தவம் பண்றதெல்லாம் யோகா ப்ராசஸ் தான். அதே மாதிரியே இப்ப அந்த ராகவேந்திர இது நம்ம எடுத்தோம்னா கூட அவரால் அந்த ஒரே ஒரு முறைதான் அவருக்கு அந்த வந்து வாய்ப்பு இல்ல. அவ்வளவுதான், ஒரே முறை ஒரு முறை வாய்ப்புனா அந்த உயிர் பிக்கிறது எல்லாம் ஒரே முறை வாய்ப்பு தான் அவருக்கு அங்க அமைஞ்சது எல்லாம். இல்ல அது எப்படி அமைஞ்சதுன்னு நமக்கு அவருடைய லைஃப் ஹிஸ்டரி பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அப்படி இயற்கை கொடுத்திருந்தனா அது எப்படி அனுமதிச்சிருந்தோ அந்த மாதிரியே எடுத்துக்கலாம். அவரால் அதாவது எத்தனை பேருக்கு அவர் வந்து உயிர்ப்பிக்க முடியாது அனுமதி இருந்ததுன்னா அவர். ஆமா, அதை பண்ணலாம். அனுமதி இல்லாத அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது பனிஷ்மெண்டா அமைஞ்சிரும். அப்போ இதை நம்ம பார்த்தபோது உண்மையான லைஃப் ஹிஸ்டரின்றது நம்ம அப்படிதான் சர்ச் பண்ண முடியாது. உண்மையான இல்ல ராகவேந்திர அதெல்லாம் சொல்றோம், ஆனா உண்மையான இன்பத்து போய் அந்த நேச்சுரல் அவருடைய லைஃப் ஹிஸ்டரிலாம் சர்ச் பண்றதுலாம் வந்து அந்த மாதிரிலாம் சிரமம். வந்து இயற்கையினுடைய சட்டத்திட்டங்களே வந்து யாரையுமே இந்த மாதிரி சக்தியை பிரயோகம் பண்ணி எதோ ஒண்ணாம செஞ்சுக்கிடலாம்னு சொல்லி யாருக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை. அவங்க எல்லைக்கு உட்பட்டு தான் அவங்களால செயற்பட முடியும். நிறைய சக்தி இருக்கிறதுனால என்ன ஒண்ணாம செஞ்சிடலாம்னு அர்த்தம் இல்ல. எல்லாமே ஒரு அமானுஷ சக்தி தான். ஆமா, சொல்றது யோகா ப்ராசஸ். யோகா ப்ராசஸ், அதனால அதுக்கு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை.
நீங்க ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு அடையணும்னு நினைச்சீங்கன்னா ஞானம் அடையுங்க, முக்தி அடையுங்க. அது எல்லாருக்கும் அது ராஜபாதை, ராஜபாட்டையில போற மாதிரி எல்லாருக்கும் தேவையானது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்றது அடையுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒண்ணு, வழிகாட்டக்கூடிய ஒண்ணு. அதாவது இது எல்லாமே நம்ம அந்த லிவிங் வேர்ல்ட்ல இருக்கிறது. அதாவது மெயினா எல்லா மனிதருக்கும் அந்த லிவிங் வேர்ல்ட்ல என்ன இருக்குமோ அதுதான் தேவை. ஆமா,